தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவர் அணி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட போராட்டம் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நீட் என்னும் சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் போரில் இன்று ஒழிக்கும் முழக்கங்கள் நாளைய வெற்றிக்கான அறிவிப்புகள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதத்தில் சென்னையில் சராசரியாக 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும். அதில் நேற்றிரவு 1 மணி நேரத்தில் மட்டுமே 6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. 1996 பிறகு சென்னையில் ஜூன் மாதம் அதிக அளவு மழை பெய்துள்ளது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக 6 வழக்குகளை பதிவு செய்துள்ள அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களில் சோதனை கைது என நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டியுள்ளனர். இந்த வரிசையில் ஜார்க்கண்டை சேர்ந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல் மந்திரி கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் முடிவடைந்தது. இதன் மூலம் காணொலி காட்சி மூலம் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஜூலை 12 வரை நீடிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 650 உறுப்பினர்களை கொண்ட பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை 8 தமிழர்கள் களம் காண்கின்றனர். இந்த தேர்தலில் எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த போர் காரணமாக காசாவை சேர்ந்த 10 இல் 9 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது ஐநா ஏற்கனவே கணித்ததை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி இன்று காலை டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தது. டெல்லி வந்த இந்திய வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். இதைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்கின்றனர். இன்று மாலை இந்திய வீரர்கள் T20 உலகக்கோப்பையுடன் திறந்தவெளி வாகனம் மூலம் மும்பையில் பேரணி செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் T20 ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. அதில் இந்தியாவின் முன்னணி ஆல்ரவுண்டராக இருந்த ஜடேஜா 45 புள்ளிகளுடன் 85வது இடத்தை நிறைவு செய்துள்ளார். அதே சமயம் ஜடேஜாவை முந்தி 49 புள்ளிகளுடன் விராட் கோலி 78வது இடத்தை பிடித்துள்ளது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.